வீட்டில் கல் அடிச்சிருக்காங்க, வீட்டு கூரையில் கல் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதனுடைய ஆயுளுடைய வரம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பொது சொத்து தனிநபர் சொத்து என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, 23/1/17 நடத்தப்பட்ட அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையால் ஏற்பட்ட பொது சொத்து தனிநபர் சொத்துக்கு ஏற்பட்ட சேதங்கள், அப்புறம் அது மாதிரி அது கார் அதனுடைய அந்த அந்த பாதிக்கப்பட்ட சட்ட ஒழுங்கு ஏற்பட்ட காரணங்கள் சூழ்நிலைகள் குறித்து விசாரணை செய்யணும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு உரிய பலப்பிரயோகம், அதாவது போலீஸினுடைய நடவடிக்கை உட்பட் கட்டுப்பாட்டோடு இருந்ததா இல்லை அத்துமீறல் ஏற்பட்டதா என்பதை கண்டுபிடிக்கணும். அப்படி அத்துமீறல் ஏற்பட்டது என்று சொன்னால் என்ன நடவடிக்கை எடுக்கிறது அவங்க மேலே, பிறகு இதே போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடக்காமல் இருப்பதற்கு என்ன பரிந்துரைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு, இதுதான் எங்களுடைய ஆய்வுடைய வரம்பு. இதில் உட்பட்டு தான் நான் செய்யணும். முதல்ல நாங்கள் வந்து பொது சொத்து தனிநபர் சொத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கானா அவங்க தான் சொல்லணும். இப்போ பைக் எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க, அந்த பைக் உண்மையிலே யாருது, அதுக்கு லைசன்ஸ் வச்சுருக்காங்களா, ஆர்சி புக் வச்சுருக்காங்களா, அந்த ஆர்சி புக்கினுடைய ஓனர் பேர் இருக்கும் அதில், இதெல்லாம் காமிக்கணும். அவங்க அன்றைக்கி கூட சொன்னபோது சார் ஆர்சி புக்கு வண்டியில் எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க, அது ஒரிஜினல் வண்டியில் வைக்கக்கூடாது, டூப்ளிகேட் தான் வைக்கணும். அதனால் இவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அதை வச்சு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் இவர் வந்து இவருதுன்னு சொல்லிட்டு, நாளைக்கு என்ன பண்ணுவார், இன்னொருத்தர் வருவார் என் வண்டி போயிடுச்சுன்னு பாரு. ஸோ அவங்க வந்து கேட்பவர்கள் ஆதாரத்தோடு நிரூபித்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு பரிந்துரை செய்வோம். கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கலாம், ஆதாரங்கள் கூட நான் இங்கேயே போட்டு பார்க்குறதுக்கே நாங்கள் ஏற்பாடு பண்ண போகிறேன். அந்த வீடியோ வந்து கொடுத்தாங்கன்னா இங்கே அந்த புட்டேஜை போட்டு இங்கே போட்டு காமிப்போம். போலீஸும் பார்ப்பாங்க, மக்களும் பார்ப்பாங்க, வரவங்களாம் பார்ப்பாங்க. இங்கே போகிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து சார் உங்கள்கிட்ட நீங்கள் எதாவது இருந்தாலும் கொடுங்க, நீங்கள்லாம் வந்து எடிட்டட் வெர்ஷன் அன்எடிட்டட் வெர்ஷன் ரெண்டு வச்சுருப்பீங்க, அதையும் கொடுங்க. ஸோ நீங்களும் உதவி பண்ணுங்கள் எங்களுக்கு. இல்லை இது வரைக்கும் வரல, ஆதாரம் எதுவும் வரல. அது எல்லாம் சாராம சொல்லணும். அவங்க வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தோம், அப்போ ஹாஸ்பத்திரியில் இருந்தாங்கன்னா இன்ஃபெக்ஷன் ரெக்கார்டை காமிக்கணும், உள்நோயாளியாக இருந்த ரெக்கார்டை காமிக்கணும். இப்போ ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்களாம். இன்னொன்று சார், நீங்கள் கேட்டிங்களே அந்த ஃபுட்டேஜு இந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் நாங்கள் இப்போ கொடுத்துருக்குறாங்க. அந்த பிரமாண வாக்குமூலம் அடிப்படையில் அவங்களுக்கு சம்மன்ஸ் அனுப்போம், நீங்கள் வாங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி ஆதாரங்கள் கேட்போம். அந்த ஆதாரத்தை அப்போ தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒன்று கொடுக்க மாட்டாங்க, தொலைஞ்சி போய் அவங்களுக்கு பயம் இருக்கும். நாங்கள் கொடுத்து கேட்கின்ற பொழுது அப்போ வருவாங்க. ஆமாம், அவங்களுக்கு சம்மன்ஸ் அனுப்புவோம், எல்லா மீடியாவுக்கும் சம்மன்ஸ் அனுப்புவோம், எல்லா பிரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா எல்லாத்துக்கும் அனுப்புவோம். நீங்கள்லாம் உதவி செஞ்சீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும். நீ எப்படி நாங்கள் போய் எங்களுக்கு தெரியறது, அதை பார்த்து நாங்கள் பண்ணிக்க முடியாது. இப்போ தான் நிறையா பிரச்சனைகள் வருது, அதனால் ஆதாரபூர்வமாக இருக்கணும் எங்களுக்கு. அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும். இட் ஹாஸ் டு பி ப்ரூவ்டு பை எவிடென்ஸ். ஏன்னா பார்க்குறது தான் வந்து அதை ப்ரூஃப்னு சொல்ல முடியாது, அதை நாங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ வந்து நாங்கள் போலீஸை கேட்போம், ஏன் இப்படி உங்கள் ட்ரெஸ் போட்டு யாரோ பண்ணுறாங்களே, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கணும், அவங்க சொல்லணும். சார் சார் அதுதான் சொன்னேன், விசாரணை கமிஷன் ஆணையத்தில் அது என்கொயரி கமிஷன் ஆக்ட் என்ன சொல்லுது, பிரமாண வாக்கு மூலம் தான் வாங்கணும்னு சொல்லுது. ஏன்னா அது கோர்ட்டு. இப்போ கோர்ட்டில் போய் எப்படி பண்ணுறோம், அஃபிடேவிட் தானே தாக்கல் பண்ணுறோம். அஃபிடேவிட் தாக்கல் பண்ணாமல் கோர்ட்டில் ப்ரொசீஜர் பண்ணுறதுலே, வெறும் மனுவை மட்டும் போடுறது இல்லையே. ஆக கோர்ட்டு போய் கோர்ட்டு தான். ஆக அந்த கோர்ட்டு மாதிரி இருக்கிற காரணத்தினால அவங்க வந்து விசாரணை கமிஷனில் வந்து கலந்துக்கணும்னு சொன்னால் அஃபிடேவிட் போட்டு தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை புரூவ் ஆகி போச்சு சொன்னால். இப்போ 128 பேரில் 15 பேர் எங்களுக்கு நஷ்டை ஈடு கொடுங்கன்னு கேட்குறாங்க, காம்பன்சேஷன் கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அதை நாங்கள் பார்க்கணும், ஆராய்ந்து விசாரணை செய்து உண்மையில் பப்ளிக் 128 பேரில் அந்த அவங்க நஷ்ட ஈடு கேட்குறத நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபித்தா தான் நாளைக்கு நான் என்னுடைய கமிஷனை என்கொயரியை நாளைக்கு மேலே போய் அவங்க சேலஞ்ச் பண்ணும் போது பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக போவாங்க. எந்த அடிப்படையில் நான் கொடுத்தேன்றதுக்கு எனக்கு ரெக்கார்டு வேணும்ல, ஏன்னா ஏதாவது ஒன்று தவறுன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை வேணும், ஆதாரம் வேணும், எல்லாம் அப்படியே தான்.
128 பிரமாண வாக்குமூலம் தான். அப்படிலாம் கிடையாது. மதுரையில் மட்டும்தான் வந்திருக்கு, சாரி சென்னையில் மட்டும்தான் வந்திருக்கு மேடம். இன்னும் மதுரை, கோயம்புத்தூர், சேலம்ல கள ஆய்வு பண்ணேன், அங்கேயும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இதர இடங்கள் என்னங்கிறதும் பார்த்துருக்காங்க. விழுப்புரத்தில் இன்னைக்கு வந்து நடந்துச்சுன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. ஏன்னா இந்த பத்திரிகை அறிவிப்பு திருவோ தமிழ்நாடு போட்டிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் ஒன்று தமிழ்நாடு வரலையே. அதனால் இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், சந்தர்ப்பம் கொடுக்குறேன், வறுமையானால் என்கொயரி நடத்துறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ தான் நனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐ வில் ரெக்கார்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் கிவன் டு எவ்ரிபடி ஃபார் தி செகண்ட் டைம் ஆல்சோ. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடந்த வன்முறை தொடர்பாக விசாரணை நடத்தும் ஆணையத்தின் தலைவர், ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ராஜேஸ்வரன் செய்தியாளர்